கையை எப்படி சுத்துற போது அந்த சுழற்சி சுழற்சி அடைந்த அந்த உடலுக்கு வெளியாக இருக்கிற இன்னொரு அச்சை பற்றி தான் சுழற்சி நடக்கும். சுழற்சி அல்லது வட்ட இயக்கம் நடைபெறுகிற போது எந்த அச்சை பற்றி அந்த இயக்கம் நடக்கிறது என்று நாங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்றோம். முதல்ல அதை வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து இருக்கிறோம். நான் இப்படி சுழற்சி அடைகிறேன்னு சொன்னா, இது ஒரு உடல், இந்த தொகுதி கல்ல நான் எல்லாம் சேர்ந்த இந்த உடல் சுழற்சி அடையுதுன்னு சொன்னா, இது சுழற்சி அடைகிற அச்சு இந்த உடலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அச்சை பற்றி தான் இது சுழற்சி அடைகிறது. புரிஞ்சு உடையிறோம் இப்படி போற ஒரு அச்சை பற்றி அந்த உடல் அப்படி அப்படி சுழற்சி அடைகிறது. அப்ப இந்த உடல் சுழற்சி அடைகிறது தனக்குள்ளே செல்கின்ற தனக்கு ஊடாக செல்கின்ற ஒரு அச்சை பற்றியதான சுழற்சியா இருக்கும். ஒரு பாலன சில்லு இப்படி சுத்துடுது, அந்த சில்லு சுத்தும் போது பாத்தீங்கன்னா இப்படி போகின்ற ஒரு அச்சை பற்றி, இந்த இந்த மாதிரி போகின்ற அச்சை பற்றி அது இப்படி இப்படி சுத்துடும். அப்ப அந்த உடலுக்கு ஊடாக செல்கின்ற அச்சை பற்றிய ஒரு சுழற்சியாக அது இருக்கு. ஒரு கிணறு வட்டமான நம்மளுக்கு கிணறு எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாம் கிணறு இங்கே இல்லை, பெரும்பாலான இடங்கள்ல டக் வெல்ஸ் சொல்றது, டியூப் வெல்ஸ் தான் இப்ப எல்லா இடமும் பெரும்பாலும் பாவனையில இருக்குது. இந்த டக் வெல் என்றது வந்து பழைய காலங்களில் இருக்கிறது எங்களோட ஊர்ல இருக்குது. முந்தின காலத்து கிணறுகள் டக் வெல்ஸ் இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல டக் வெல்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். சும்மா 22 பேர் இருக்கிறீங்க, உங்களோட இடத்துல எத்தனை பேர் இருக்கு டக் வெல்ஸ் இருக்கு சும்மா சொல்லுங்க. சரி, இப்ப கூட டியூப் வெல்ஸ் தான் இருக்கிறது. அப்ப அந்த அது இந்த கிணறை சுத்தி நடக்கிறது என்பது ஒரு விளையாட்டு. கிணத்து கட்டில் ஏறி கிணத்தை சுத்தி நடக்கிறது என்ன? அப்ப அந்த எங்களுக்கு அந்த வட்டமா ஓடிக்கிறது வட்டமா சுத்துற இருந்தாலே உடனே எங்களுக்கு கிணத்தை சுத்தி நடக்கிறது என்பது உடனே மேனதுல படுவோம். நாங்க சின்ன வயசுல அப்படி அந்த சுத்தி நடக்கிற பழக்கம் இருக்கும். அப்ப கிணத்தை சுத்தி நடக்க நாங்கள் அந்த உடல் சுழற்சி நாங்கள்லாம் ஒரு உடல் சுத்தி ஒரு வட்ட பாதையை சுத்தி கொண்டிருக்கிறோம். அச்சு எந்த அச்சை பற்றி நாங்கள் சுழற்சி அடையாளம் கிணத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு அச்சை பற்றின சுழற்சியாக இருக்கும். சரி, அப்ப அது சில சில இடங்கள்ல நாங்கள் எங்களை அறியாந்தது அச்சு இப்படித்தான் இருக்குது என்றது எங்களை அறியாமல் நாங்கள் டிஃபைன் பண்ணி போடுறோம். சரி, இப்ப உங்களோட சின்ன கேள்விகள் இப்போ இந்த இந்த கைகளை நீங்கள் யோசிச்சு கொடுக்கணும். ஊழல் அது இப்படி இயங்கிக் கொண்டு போகுது. ஓகேதான், இப்படி அங்கே இருந்து வடிகட்டது. ஓகே, இதுலேருந்து வடிகட்டு இயங்கி 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 இங்கே மட்டும் அட்ரஸ். இந்த உடல் சுழற்சி அடைந்ததா இல்லையா, இது சுழற்சி ஆராயலாமா இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்கள்கிட்ட என்ன ஐடியா இருக்கு சொல்லுங்க. சுழற்சி அடைந்திருக்குதா இல்லையா? இல்ல, உலங்கையில இருந்து சொல்றதை இந்த கையை நான் இந்த இடத்துல, இது ஒரு உடல், இந்த உடல் இந்த இடத்துல இயங்க ஆரம்பிச்சு அப்படியே இங்க வரைக்கும் வந்த இயக்கத்தை நீங்கள் ஸ்கிரீன்ல பாத்தீங்க. உங்களுக்கு புரியும், அது இந்த மாதிரி கையை இயக்கினான் உங்களுக்கு புரியும். அப்ப இந்த இயக்கம் ஒரு சுழற்சியா சுழற்சி இல்லையா என்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு இயக்கம் சுழற்சி அப்படி என்று சொன்னா, ஒரு இயக்கத்தை வந்து நாங்க சுழற்சி என்று சொல்ல முடியுமெண்டா, கட்டாயம் அங்க ஒரு குறிப்பிட்ட அளவான கோணம் பாரப்பட்டிருக்கவா. கோணத்தை பாருங்கிறது பார்க்க இயலும் என்று சொன்னா, கோணத்தை ஒரு உடல் வாரி இருக்குது என்று சொன்னா அது சுழற்சி என்று நாங்க சொல்றோம். சரி, இப்ப நான் இப்படி இருக்கிறேன், இப்படி திரும்பி திரும்பி இந்த மாதிரி வந்தாச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நான் எவ்வளவு கோணம் திரும்பி இருக்கிறேன், நீங்க சொல்லுவீங்க 90 பாய் கோணம் திரும்பி இருக்கேன். முதல்ல இப்படி உங்களை பார்க்கணும், நான் இப்ப நேரம் உங்களை பார்த்துட்டுறேன். இப்ப எப்படி திரும்பி போய் அந்த பார்த்து கொண்டு போயிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுவீங்க 90 பாய் கோணத்தை நான் திரும்பி இருக்கேன்.
அப்போ தொண்ணூறு பாகை கோணத்தை திரும்பினது எந்த அச்சை பற்றியன்றத நீங்க யோசிக்காட்டையும் மறைமுகமா இப்படி நிலைக்குத்தாக செல்கின்ற அச்சை பற்றித்தான் தொண்ணூறு பாகை கோணத்து கூட திரும்பி இருக்கிறேன் சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. உண்மைதானே இந்த அச்சை பற்றித்தான் நான் தொண்ணூறு பாகை திரும்பி இருக்கிறேன் சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க. இதுல பாருங்களோ இதுல ஒரு அச்சு இப்படி இருக்குது, இதுல ஒரு அச்சு நிலைக்குத்தான ஒரு அச்சு இப்படி இருக்குது. இந்த அச்சை பற்றி நான் சுழற்சி அடைகிறதா சொல்லுங்க. இந்த அச்சை பற்றி நான் இப்போ இந்த உடல் இந்த அச்சை பற்றி சுழற்சி அடைதா இல்ல? அப்ப நான் இப்படி திரும்பினான் என்று சொன்ன போது தொண்ணூறு ரூபாய் கோணம் திரும்பினான் என்று சொன்ன போது நீங்க என்ன அப்படி சொல்லல தொண்ணூறு ரூபாய் திரும்பினு சொல்லு. அது எங்களை அறியாமலே அந்த அவேர்னஸ் எங்கள்கிட்ட இல்லாமலே நாங்கள் இந்த அச்சை பற்றி சுழற்சியை ஆராய்ஞ்சிருக்கிறோம். இதுதான் அச்சு என்று சொல்லி கற்பனை பண்ணி கொண்டு இப்படி போகின்ற அச்சை பற்றி தான் இந்த உடல் சுழற்சி அடையுது என்று சொல்லி கற்பனை பண்ணி கொண்டுதான் பிரச்சனையை ஆராய்ந்திருக்கிறீங்க. அதுவே இந்த இடத்துல இப்படி இலக்குத்தாக இருக்கிற அச்சை பற்றி பார்த்தா நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கேன், நான் அந்த அச்சு இங்கே தான் இருக்கிறேன். திரும்பி அப்படி பார்க்கிற போதும் அதே இடத்துல இருக்கு, நான் போனத்துக்கு அங்காலைகளை திரும்பி இந்த அச்சை பற்றி நான் சுழற்சி அடைய வந்தா இப்படியே இங்கே வரணும் அல்லது அங்கா இருக்கு அதை இழுத்துக்கொண்டு அப்படி போனதான் நான் சுழற்சி அடைய முடியும். இழுத்துக்கொண்டு மேலே வந்தேன் அந்த அந்த அச்சை பற்றிய சுழற்சியை ஆற்ற முடியும். இப்படி சுத்துற போது இந்த அச்சை பற்றிய சுழற்சியை தான் ஆற்றியிருக்கிறேன். இது ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவங்க விளங்குச்சுதா, இந்த விஷயம் விளங்குச்சுதா, இந்த கருத்து வடிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கா? ஜஸ்ட் சொல்லணும் சொல்லுங்க எல்லாரும் இது வடிவாக கோப்பி நோட் பண்ண முடியும். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஸோ ஒரு ரொட்டேஷன் வந்திருக்குதுன்னு சொன்னார், ஒரு சுழற்சி வந்திருக்குது என்றார். அபவுட் விச் ஆக்சிஸ் இந்த அச்சை பற்றியது என்றதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அச்சை பற்றினது நீங்க கதை என்ன இப்படித்தான் நாங்கள் பல இடங்கள்ல இதே மாதிரியான பிரச்சனைகள் அதை மறைமுகமா அதை கவனிக்காம விட்டுட்டு நாங்கள் வச்சுட்டு போறது. இவர் பெரியா, இவர் சின்னால், இவர் நல்லா படிக்கிறார், இவர் கூட படிக்கிறார், எல்லாம் கதைக்கிறது. அது எல்லாம் சொல்றதுக்கு அங்காள இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்குவாங்க. இவர் நல்லா படிக்கிறாருன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆளை விட என்ற ரெஃபரன்ஸ் இருக்க வேண்டாம். இவர் குறைவா படிக்கிறாருன்னு சொல்றதுக்கு யாரை விட என்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்க வேண்டும். அதே போலதான் ஒரு உடல் சுழற்சி அடையதுன்னு சொன்னா எந்த அச்சை பற்றியது என்பது ஒன்று கட்டாயம் தேவை. அது ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ ஒரு அச்சை பற்றி ஒரு உடல் எந்த அது கோணம் சம்பந்தமான நிலை. இது நாங்கள் முதல்ல லீனிய மோஷன் படிக்க இது ஒரு நிலை, இது இன்னொரு நிலை, இது இப்படி 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 சுத்தி 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 நாங்கள் இங்கே வந்தினாங்கள். அப்போ இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் இடையில எவ்வளவு செங்குத்து தூரம் இருக்குது காவியாக பார்த்து இடப்பெயர்ச்சி, அது போன பாதையின் நீளம் என்னன்னு பார்த்து தூரம் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அது இடப்பெயர்ச்சி நீளம் என்ற கடை பகுதியை கணித்து நாங்கள் நாங்கள் கலைக்கிறோம். இங்கே நாங்கள் வாரிய கோணம் என்ற பகுதியை கணித்து கலைக்கிறோம். அது கலைக்கிறது கட்டாயம் எந்த அச்சு என்றும் முக்கியம். எந்த அச்சை பற்றி கோணம் என்பது ஒரு நிலை. முதல்ல அந்த உடல் நிலையை பார்த்துதான் நாங்கள் இடப்பெயர்ச்சி காட்டுறது போல இங்க கோணம் என்பது அது ஒரு சுழற்சிக்கான நிலை. இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறது இப்படி சுத்தி கொண்டு வந்து அப்படி நிக்கிறது. சரிதானே? அப்போ கோணம் திரும்பி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நான் முதல்ல உங்களை கேட்ட கேள்விதான் இங்க இருந்து வெளிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கிறேன். இது சுழற்சியா சுழற்சி இல்லையான்னு கேட்டா நீங்க எல்லாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க சுழற்சியா இல்லையா? இப்ப இப்ப பண்ண மாதிரி சுழற்சியா இது பார்க்கலாமா இல்லையா? இப்ப சொல்லுங்க அது நாங்க சுழற்சி என்று ஆராயலாமா இல்லையா?
பண்ணும்போது மாதம் நான் கேட்டது இந்த இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்குது, இந்த இயக்கம் ஒரு சுழற்சியா இல்லையான்னு, அல்ல சுழற்சியா அது ஆராயலாமா இல்லையா, அது ஆராயலாம். இப்ப ஒரு நாடுல இருந்து பாக்குறேன் ஆராயலாம், என்ன இது என்ன என்ன ஒரு அச்சா வச்சுக்கோங்க பாக்குறேன், அச்சு நாங்க தான் தீர்மானிக்கிறோம், எந்த ஒரு இயக்கத்திற்கும் அச்சை நாங்க தான் தீர்மானிக்கிறோம். ஓகேதானே, சில இடங்கள்ல எங்களை அறியாமலே நாங்க தீர்மானிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கேட்டேன் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி திரும்பி இருந்தால் எவ்வளவு கோணம் திரும்பி இருக்குன்னு கேட்டது நீங்களே தீர்மானிச்சீங்க. அச்சு எது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமலே அதுதான் அச்சு என்று சொல்லி தீர்மானிச்சு போட்டுதான் உங்களுக்கு சொன்னீங்க. இப்ப வெளியால இருக்கிற இப்ப இதுல இந்த இடத்துல ஸ்கிரீன் கிட்டப்படுத்தலாம், இது கிட்ட ஒரு அப்போ ஒரு அச்சை பற்றி சுழற்சி ஆராய போனா நான் சுழற்சி அடையல, இப்படி திரும்புறதாக முன்னோக்கி இருக்கிற ஒரு அச்சை பற்றி இந்த உடலுக்கு ரொம்ப தூரத்துல வெளியில இருக்கிற ஒரு அச்சை பற்றி பார்த்தாரு, அந்த அச்சுல இருந்து இப்படி நான் இருந்த போதும் சரி, என்ன கொஞ்ச நான் அப்படி திரும்பி இப்படி இருந்த போதும் சரி, தூரத்துல இருக்கிற அச்சை பற்றி பார்த்தா அதே இடத்துல நான் தெரியுவேன், அதை வழியா புரிஞ்சு வருவாங்க. வாங்க சுழற்சி நடக்கல, தூரத்துல இருக்கிற அச்சை பற்றி எனக்கு சுழற்சி நடக்கல, எனக்கு உள்ள இருக்கிற அச்சை பற்றி அந்த சுழற்சி நடந்தது வந்தாரு. அதுபோல இப்போ இந்த இயக்கத்தை ஆராய்ஞ்சால் இது இப்ப நான் பார்த்தா இது இந்த இடத்துல நிற்குது, இப்போ பத்து பாய் போனோம் நான் திரும்பி நிற்கும், அது போன பாதை ஏதோ ஒரு மாதிரி கட்டணும் ஆனா பத்து பாய் போன திரும்பி இருக்கும், இது சுழற்சிதான் எனக்கு அது சுழற்சிதான், இன்னொரு இந்த இடத்துல அச்சை பற்றி பார்த்தா அது சுழற்சிதான். அப்ப நேர்கோட்டில் ஒரு உடல் இயங்குது என்றாலும் அது சுழற்சியா ஆராயப்பட முடியும். ஒரு உடல் இயங்குற பாதை வந்து நேர்கோடா இருந்தாலும் அதன் இயக்கத்தை நாங்க ஒரு சுழற்சியாக ஆராயலாம். அந்த நேர்கோட்டின் வழியே இருக்கிற அச்சை பற்றி சுழற்சி இல்லை, ஆனா அந்த அச்சுக்கு வெளியாக இருக்கிற அச்சுக்களை பற்றி அந்த சுழற்சி நடக்கும். ஓகேதானே, இப்போ ஒரு உடல் இப்படி இயங்குது, இந்த இடத்துல வச்சிருக்கு, இப்படி வச்சிருக்கு, இந்த மாதிரி வச்சிருக்கு, இந்த அச்சை பற்றி பார்த்தா இந்த இயக்கத்துக்கு சுழற்சி இருக்கு, ஆரம்பத்துல இங்க இருக்கிறார் ஒரு இப்படி வந்து நிற்கிறார் ஒரு அங்கால போய் நிற்கிறார் ஒரு குறிப்பிட்ட கோணம் திரும்பிட்டார். இந்த அச்சை பற்றி இந்த நேர்கோட்டு பாதையின் இடத்துல சுழற்சி இருக்குது, எவ்வளவு கோணம் திரும்பினதை என்னெல்லாம் கிடைக்கலாம். சோ இதுதான் முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சுழற்சி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது எந்த அச்சை பற்றியது என்ற ஒரு தெளிவு தன்பட்டு இருக்க வரும். எந்த அச்சை பற்றி சுழற்சி நாங்கள் ஆராய போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கு பிறகுதான் நாங்கள் சுழற்சி கோணத்தை வாரிய கோணத்தை வெவ்வேறு அலகுகள்ல கலைக்க போறோம். பாகை என்ற அலகு ரேடியன் அலகு தெரியும், சாரி பாகை டிகிரி ரேடியன் அலகு எங்களுக்கு தெரியும், சுழற்சி என்று சொல்லி இன்னும் ஒரு அழகு இருக்குது, இவ்வளவு அழகும் எங்களுக்கு தெரிஞ்சால் காணும். பாகை ரேடியன் சுழற்சி மூன்று அலகுகளையும் ஒன்று ஒன்று கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதுமாக இருக்க வேண்டும். ஒரு சுழற்சி என்று சொன்னால் எவ்வளவு பாகை, 360 பாகை, 360 பாகை என்று சொன்னால் எவ்வளவு ரேடியன், 2π ரேடியன் என்று சொல்றது. அப்ப அந்த கோணங்களுக்கு இடையான தொடர்பை சொல்றதுக்கு ஏதுமாக இருக்கும். அடுத்தது இந்த சுழற்சி கோணம் வாரிய கோணம் என்றது காவி கணியமா எண்ணி கணியமா, இதை பற்றி உங்களோட கருத்து சுழற்சி கணியம் சுழற்சி கோணம் வாரிய கோணம் என்றது காவி கணியமா எண்ணி கணியமா நீங்க ஏன் அது ஸ்கேலர், அது ஸ்கேலர் என்று சொல்லி உங்களால அது அது எண்ணிக்கணியம் என்று சொல்லி ஆக்சுவலா எண்ணிக்கணியம் பெரும்பாலும் காவி கணியம் என்று சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் அது எண்ணிக்கணியம், யாராவது எண்ணிக்கணியம் என்று சொன்னார்கள் அதற்கான காரணம் சொல்லுமா, அது எண்ணிக்கணியம் காரணம் சொல்லி உறுதிப்படுத்த உங்களால முடியுமா, ஏதோ உதாரணத்தின் மூலம் நீங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லலாம், இந்த காரணத்தால் நாங்கள் அதை எண்ணிக்கணியம் என்று சொல்றோம்னு நீங்க சொல்லலாம். எண்ணிக்கணியம் வந்து திசை இல்லாத கணி, ஏன் சொல்ல இல்லாம இருக்குன்னு சொல்லணும், திசை அங்க ஏன் சொல்ல இல்லாம இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம்.
கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுவோம். ஏன் திசை சொல்ல இல்லாம இருக்கு? தோசிங்கோ ஒரு விலங்கு படுத்துறதுதான் நம்ம சாதாரண திசை மாறுது, பட் இப்போ அது அந்த கணியம் வந்து காவி கணியமா இருந்தால் என்ன, வாரிய கோணம் என்பது வந்து காவி கணியமா இருந்தால் அதுக்கு காவி கூட்டல் முறை, காவி காளித்தல் முறை, காவிய வகை கூடுகிற முறை எல்லாம் செட் ஆகும். அப்படி செட் ஆகினாத்தான் அது காவி கணியம், இல்லையா காவி கணியம் இல்லையா? இப்போ ஒரு பொடி ஒரு புக் இல்ல ஒரு புக் ஓகே ரொம்ப கவனமா பாருங்க, எங்க எங்கே எங்கே இருக்குது இந்த ஆள் வந்து பாருங்க, மேல் கப்பல் இருக்கா வெட்டாலே அங்க இருக்குது, இந்த ஐ மெகசின் என்ற லோகோ இங்க இருக்குது, என்எஸ்ஏ லோகோ இங்க இருக்கு. ஓகே, இது ஒரு உடல். இப்ப இந்த உடலை நான் ஒரு சுழற்சி பண்ண போறேன், முதல்ல ஒரு 180 பாகை சுழற்சி பண்ணும். இந்த அச்சை பற்றி, இந்த அச்சை பற்றி ஒரு சுழற்சி பண்ணிருக்கிறேன். எவ்வளவு கோணம் திரும்பி இருக்கு? 180 பாகை. ஓகே தானே, அந்த அச்சை பற்றி 180 பாகை. இன்னும் ஒரு சுழற்சி பண்ணுவோம். சின்ன சம்பவம், இந்த படத்தை உங்களை காட்டாம செய்ய வேண்டிய யோசிங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இன்னும் ஒரு சுழற்சியும் பண்ணுவோம் இந்த அச்சை பற்றி. ஓகே தானே, இந்த அச்சை பற்றி இன்னும் ஒரு 180 பாகை சுழற்சி பண்ணுவோம். ரெண்டு சுழற்சி பண்ண திரும்பவும் அதே செய்ததே திரும்ப செய்து அட்டப்படைய பாருங்க. முதல்ல இப்படித்தான் வச்சிருப்பது, ஆள் மேல இருக்கிற அவட்டத்தலை இங்க இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க, ஐ மெகசின் லோகோ இங்க இருக்கு, என்எஸ்ஏ லோகோ அங்க இருக்கு. முதலாவது நான் பண்ண சுழற்சி இந்த அச்சை பற்றினது இப்படி ஒரு சுழற்சி. ஓகே, ரெண்டாவதா பண்ணது இந்த அச்சை பற்றி இப்படி ஒரு சுழற்சி. அப்ப இங்க ரெண்டு சுழற்சிகள் நாங்கள் பண்ணினாங்க, 180 பாகை, 180 பாகை சுழற்சிகள். ரெண்டும் ஒவ்வொரு அச்சுக்களை பற்றியது கொண்டு கொண்டு செங்குத்தான சுழற்சிகளை பண்ணினாங்க. அதை கவனிச்சுக்க முடியாது, முதல்ல அந்த பண்ணிக்கொள்ள இந்த அச்சை பற்றினா. ஸோ ரெண்டு சுழற்சிகள் கொண்டு கொண்டு செங்குத்தான அச்சை பற்றிய சுழற்சிகள் 180 பாகை, 180 பாகை சுழற்சி தான் பண்ணியது. அப்போ விளைவுல ஒரு சுழற்சி இப்ப ஏற்பட்டிருந்தானே. சுழற்சி கணியம் கோணம் என்பது காவி கணியமா இருந்திருந்தால் இந்த நாங்க பண்ண ரெண்டு சுழற்சிகளையும் காவி கூட்டல் முறைப்படி கூட்டும் போது மொத்த சுழற்சி எங்களுக்கு கிடைக்கப்பாடு. இப்ப ரெண்டு இட பேச்சுகள் இருந்தா அந்த ரெண்டு இட பேச்சையும் காவி கணித காவி கூட்டல் முறைப்படி கூட்டி மொத்த இட பேச்சு பார்த்திருந்தது. அது போல இங்கேயும் இந்த ரெண்டு கோணங்களும் காவி கணியமா இருந்தால் அதை காவி கூட்டல் முறைப்படி கூட்டி மொத்த சுழற்சி பார்க்கையிலுமா இருந்திருக்கும்.
ஆனா இங்க பெரிய பாருங்க இந்த சுழற்சி எவ்வளவு நடந்திருக்கு. இவர் முதல்ல மேலே இருந்தார், இப்ப கீழே இருக்கார். சுழற்சி எப்படி நடந்திருக்கு பாருங்களா, இந்த மாதிரி இருந்தவர் இப்படி வந்துச்சார், இதுதான் நடந்திருக்கு. இது எவ்வளவு சுழற்சி, இதுதான் 180 பாகை சுழற்சி தான். இது ஒரு 180 பாகை சுழற்சி தான். இந்த அச்சை பற்றிய சுழற்சி, இந்த அச்சை பற்றி பாருங்க, ஓகே, இப்படி இருந்தது இப்ப இப்படி வந்திருக்கு, 180 பாகை சுழற்சி. ஸோ முதல்ல ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான ரெண்டு அச்சுக்களை பற்றி 180 பாகை 180 பாகை இரண்டு சுழற்சிகள் பண்ணினது. அந்த ரெண்டு விளைவுகள் சுழற்சி எவ்வளவுன்னு கேட்டால், விளைவு கோணம் இப்ப எவ்வளவுன்னு கேட்டால், அது வேறு ஒரு அச்சை பற்றி 180 பாகை வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான அச்சுக்களை பற்றி 180 பாகை சுழற்சிகளை காவி கூட்டல் முறைப்படி கூட்டியிருந்தா என்ன வந்திருக்க மாதிரி யோசிச்சுதான். இந்த இடத்துல காவி கூட்டல் முறைப்படி செய்யறது சரி சரியில்லை என்பதை புரிஞ்சு கொண்டது. 180 பாகை 180 பாகை ஒன்று கொண்டு செங்குத்தா வச்சு கூட என்ன பெறும்போது தெரியும், காவியா இருந்திருந்தா. இங்க அது காவியா தொழிற்படது இல்லை, இது வந்து ஒரு காவியாக தொழிற்படையில்லை. சுழற்சி கோணம் என்பது காவி கணம் இல்லை, அது காவி கூட்டல் முறைகளோ காவிய வகை குறிக்கிற முறைகளோ பொருட்டாகும். ஓகேதானே, அது ஒரு எண்ணிக்கணியம். இது வடிவாக்கோப்பில் எழுதி வச்சு கொடுப்போம். கோணம் என்பது எண்ணிக்கணியம், வாரி கோணம் எண்ணிக்கணியம். அதை நாங்கள் மூன்று அளவுகள் வளர்ந்தே அழைக்கிறோம், பாகை ரேடியன் சுழற்சி என்று கதைக்கும், ரெவல்யூஷன் ரேடியன் டிகிரி என்று கதைக்கும். ஸ்கேல்ஸ் ஒரு ஒரு யூனிட்லேருந்து அடுத்த யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதுமா இருக்கணும். இந்த கணியத்துக்கு பரிமாணம் கிடையாது, கோணத்துக்கு பரிமாணம் கிடையாது. அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்கணும்னா, ஒரு உடல் இதெல்லாம் நாங்கள் அடுத்த வகுப்புல போர்டு எல்லாம் வச்சு கூட கேப்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் படுத்துவோம். இது இன்ட்ரடக்ஷன் நினைப்போம், கிளாஸ் செய்கிற இடத்துல இல்லை வேறு இடத்துல இருக்கும், அதனால போர்டு வச்சு கூட நாங்கள் பண்ணேன். அடுத்த வகுப்பு போர்டில் கணக்குல நான் செய்து பார்க்கணும். ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்வாங்க, கோண பேகம், வாரிய கோணம், அடுத்தது கோண பேகம். நாங்கள் நேர்கோட்டைகள் அப்படித்தான் பார்க்கறோம், இடப்பெயர்ச்சி பார்க்கிறோம், தூரம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த என்ன பார்க்கறோம், பீகத்தை பார்க்கணும்னா, நேரத்தோடு இடப்பெயர்ச்சி மாறுக வீதம், நேரத்தோடு தூரம் மாறுக வீதம். அது போல இங்க என்ன செய்வோம், நேரத்தோட ஒரு உடல் இருக்கின்ற கோணம் மாறுகிற வீதத்தை பார்க்கணும். கோண பீகம் சொல்லுவோம், கோண பீகம். கோண பீகம் வந்து காவி கணியமா எண்ணி கணியமா நீங்க நினைக்கிறீங்க, கோணவகம் காவி கணியமா அண்ணி கணியமா? கோணவகம் காவி கணியமா அண்ணி கணியமா? காவி என்று சொன்னாக்க அது காரணம் சொல்லுவார், கோணபோகம் காவி என்று சொன்னாக்க அதுக்கு காரணம் சொல்லுவார்.
சரி ஏனண்டா நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல நேர்கோட்டு இயக்கத்துல வந்து இப்படி இருக்குது தூரம் தூரம் வந்து எண்ணிக்காட்டியம் தூரத்தின் மாற்ற வீதம் காவி அது எண்ணிக்காட்டியம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி மாற்றம் காவிதம்யம் இடப்பெயர்ச்சியின் மாற்ற வீதம் அதுவும் காவிதம்யமா இருக்கும் அதே போல இங்க கோணம் என்பது எண்ணிக்கணியமா இருக்கிற போதும் கோணத்தின் மாற்ற வீதமும் எண்ணிக்கணியமா இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு முட்ட வரப்போகும் அப்படி இல்லாம நீங்க சரியா வில்லங்கமா கேள்வி கேட்டபடியால் அது காவியா இருக்க வேண்டும் முறைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது அது எப்படி பொருந்தக்கூடியமா இருக்குதுன்னு சொன்னா ஒரு நாளும் ஒரு உடலும் சென்று வெவ்வேறு அச்சுக்களை பற்றி ஒரே நேரத்தில் சுழற்சி அடைய முடியாது ஓ நீங்க வேகம் காவியன்னு சொல்லி போறோம் அப்ப நாங்க ஒருவேளை கோண கவி என்று கேட்டிருந்தேன் என்ன சொல்லிருக்கீங்களா கோண கவி என்பதும் கோண வேகம் என்பதும் ஒரே அர்த்தம் தான் அதுக்கு வேற வேற கிடையாது சரிங்களா வெவ்வேறு அச்சுக்களின் வழியே சுழற்சி என்ன சொன்னா கோணம் பாரிய கோணம் என்பது ஒரு டைம் கேப்புக்குள்ள நடக்கிற சம்பவம் ஒரு இடப்பெயர்ச்சி மாற்றம் என்றதோ தூர மாற்றம் என்றதோ ஒரு டைம் கேப்புக்குள்ள நடக்கிற சம்பவம் கோண மாற்றம் என்பது ஒரு டைம் கேப்புக்குள்ள நடக்கிற சம்பவம் ஆனா கோண வேகம் என்பது ஒரு கணநிலை கணியம் அது ஒரு மொமெண்ட்ல இந்த கணத்துல இன்ன கோண வேகம் இருக்குதுன்னு அழைக்கிறோம் அடுத்த கணத்துல வேற இன்ன கோண வேகம் இருக்குதுன்னு அழைக்கிறோம் உடனே புரிஞ்சு கொள்றோம் வேகம் இடப்பெயர்ச்சி என்பதும் அதே போலதான் பிரச்சனை இடப்பெயர்ச்சி என்றா இப்ப டி செவன் ஜீரோ டு டி செவன் டென் இந்த கேப்புக்குள்ள எவ்வளவு இடப்பெயர்ச்சி மாற்றம் ஆனா வேகம் என்று சொன்னா என்ன இந்த மொமெண்ட்ல என்ன வேகம் இந்த மொமெண்ட்ல என்ன வருது கணங்களை காணிக்கிறார் அதே போலதான் இயக்கத்திலையும் கோணம் என்ன நடக்குதுன்னா ஒரு டியூரேஷன் உள்ள ஒரு டைம் டியூரேஷனுக்கு உள்ள ஒரு உடல் ஒரே உடலே ரெண்டுக்கு மேற்பட்ட வெவ்வேறு அச்சுக்களை பற்றி சுழற்சி அடைய முடியும் ஆனால் கோண வேகம் கோணத்தை மாற்றுகிற ஒரு உடல் கோணத்தை மாற்றுகிற வீதம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு கணத்துலதான் பார்க்கப்படும் அந்த ஒரு கணத்துல ரெண்டு வெவ்வேறு அச்சுக்கள் பற்றிய சுழற்சி நடந்து கொண்டிருக்க முடியாது ஒரு உடலையே நாங்கள் ஒரு அச்சின் வழியே சுழற்சி அடைய பண்ணி போட்டோம் அதுக்காக மற்ற இன்னொரு அச்சின் வழியே நாங்கள் சுழற்சி அடைய பண்ணினால் ரெண்டு சுழற்சியும் சேர்ந்து வேற ஒரு தனி அச்சுக்கு அந்த இயக்கம் ஒழுங்கும் இப்படி சுத்தி கொண்டிருக்கிற ஒரு உடல் இந்த மாதிரி ஒரு உடல் சுத்தி கொண்டிருக்குது அது அப்படி சுத்தி கொண்டிருக்க நாங்க தெரிஞ்ச இன்னும் ஒரு சுழற்சியையும் உருவாக்கி விட்டோம் இப்படியான ஒரு சுழற்சியும் இப்படி சுத்துறதோட இப்படியும் சுழற்சி அடைய பண்ணி அது தரமாது இந்த மாதிரி ஒரு அச்சை பற்றிய சுழற்சியா இப்போ இப்படி சுத்துறது என்பது என்ன இந்த அச்சை பற்றிய சுழற்சி அப்படி என்ன இப்படி சுத்துறது என்றது இந்த அச்சை பற்றிய சுழற்சி இப்படி சுத்துறது என்றது என்ன இந்த அச்சை பற்றிய சுழற்சி சண்டையும் ஒரே நேரத்துல பண்ண அது இப்படியான ஒரு அச்சை பற்றி வேறொரு அச்சை பற்றிய மாறுபடும் ரெண்டு வெவ்வேறு அச்சுக்கள் பற்றி ஒரு உடல் ஒரே நேரத்தில் சுழற்சியை ஆற்ற முடியாது நாம அதுக்கு முயற்சி பண்ணினா ரெண்டு சுழற்சியும் சேர்ந்து ஒரு அச்சுக்கு வரும் அப்ப ஒரு கணத்துல ஒரு அச்சின் வழியே தான் சுழற்சி இருக்கு அதனால நாங்கள் போன தூரத்தை காவி கடிகமா ஆராய முடியும் ஓகே தானே சரி அப்ப கோண வேகம் வந்து அப்ப அதாவது சுழற்சி என்று இருக்கிற போது நாங்கள் இப்ப பிரச்சனை வந்து உங்களுக்கு அதுக்கான திசையை என்ன டிஃபைன் பண்ணுறோம் எப்படி காவியா பொறிக்கிறோம் கொஞ்சம் அடுத்த வரப்போம்
சுழற்சி நடைபெறுகிற போது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அலட்சியமான பொழுது வலஞ்சுழி இடஞ்சுழி என்ன சுழி எங்களுக்கு பழக்கம் இருக்குது. சரிதானே, இந்த சுழி கரைக்கிறது ஒரு சரியான முறையில் நீங்க நினைக்கிறீங்களா? இதுல எது சிக்கல் வேண்டாம். வலஞ்சுழி இடஞ்சுழி என்று கரைக்கிறது ஏதாவது பிரச்சனை திசையாக கருதி கொள்ளலாமா? வலஞ்சுழி என்ற ஒரு திசை என்றும் இடஞ்சுழி என்ற ஒரு திசை என்றும் கருதி கொள்ளலாமா? ஏன் அப்படி கருதி கொண்டா என்ன பிரச்சனை? கருதி கொண்டா என்ன பிரச்சனை? அதுதான் இங்க இருக்கிற விஷயம். என்ன இப்போ இதை பார்க்கணும், இதை இப்ப நான் இந்த கையை இப்படி சூப்பராங்க, ஓகேதானே? நீங்க இப்போ அப்சர்வ், நீங்க எனக்கு முன்னு கேட்கறீங்க, ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறதெல்லாம் கேமரா எனக்கு முன்னு கேட்கல, அப்ப நீங்க இங்க இருந்து என்ன பார்த்து கொண்டிருக்கீர்கள், நானும் முன்பு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கையை நான் பார்த்தால், நான் கையை பார்த்தால் இது எனக்கு இடதுகை, ஓகே, அது வெளிக்கிட்டு இந்த பக்கமா இடது கை பக்கமா போறதால இதை நான் இடஞ்சுழி என்று சொல்லுவேன். உங்களுக்கு அது வரஞ்சுழியா இருக்கு. இந்த கேமராவில் மிரரிங் அப்படி இருந்து நிக்கிறதால நான் சொல்றது மாறி வரக்கூடும், பட் நீங்க கெட்ட வாங்கிக்கொள்ளுங்க. நான் வலஞ்சுழி என்று சொல்றவங்க நீங்க இடஞ்சுழி என்று தான் சொல்ல வேண்டியது. நான் இங்க இருந்து பார்த்து இது வலஞ்சுழி என்று சொன்னா முன்னுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு அது இடஞ்சுழியா இருக்கு, மாறி இடஞ்சுழியா இருந்தா உங்களுக்கு வலஞ்சுழியா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவர் வந்து ஒரு அப்சர்வர், இவர் வந்து ஒரு அப்சர்வர், இப்படி சுழற்சி அடைந்து நடந்து கொண்டிருந்தால் அகமட் என்ன செய்யறீங்கள்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணாங்களா? சும்மா இருந்தது இந்த மாதிரி ஒரு அப்சர்வர் இருந்தால் இவர் தான் பார்க்க போறாரு. இந்த சுழற்சி வலஞ்சுழியோ உடஞ்சுழியோன்னு சொல்லி அதை ஒன்றுன்னு சொல்லிடுறார். அது மேல போகுது, கீழே வருது. அப்ப இது மேல் சுழி கீழ் சுழி கிடைக்க வேண்டிய வேற விலங்கமானா போயிடும். ஒரு சுழற்சியே வேற வேறையால் வேற வேற சுழி என்று சொல்லுவார். ஒரு ஆள் வலஞ்சுழின்னு சொல்ல, ஒரு ஆள் இடஞ்சுழின்னு சொல்ல வேண்டி இருக்குது. இன்னொரு ஆளுக்கு அது சுழற்சி என்று பார்க்கவே இருக்காது. வலஞ்சுழியோ உடஞ்சுழியோன்னு டிஃபைன் பண்ணவே ஏழாவளவுக்கு வில்லங்கமா இருக்கு. இப்ப இந்த வலஞ்சுழி இடஞ்சுழி என்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான முறை கிடையாது, ஓகேதானே? ஆனாலும் நாங்கள் எங்களோட பேப்பர்ஸ் ஒயிட் போர்டில் படங்களை தூக்கப்போதெல்லாம் வரஞ்சொழி இடஞ்சொல்ற போட பாவிக்கிறோம். மணிக்கூடு சுத்தும் போது நாங்கள் அதுக்கு வரஞ்சொழி இடஞ்சொல்ற போட பாவிக்கிறோம். ஏனென்றால் மணிக்கூட நாங்கள் இருப்போம், அதுக்கு முன்பக்கத்துல இருந்து மட்டும்தான் பார்ப்போம். நீங்க ஒரு நாள் நேரம் பார்க்கறது இப்படி திருப்பி வச்சு பார்க்கறீங்கள, மணிக்கூட பின்பக்கத்தாலும் நேரம் பார்க்கறீங்க, ஒரே பக்கத்தாலும் எல்லாரும் பார்க்க போயிருந்தோம்னு சொன்ன முடியாது, அது பிரச்சனை இல்லை. பேப்பர்ல படத்தக்குனாலும் பேப்பருக்கு முன்பக்கம் தான் நாங்கள் பார்க்கணும், பேப்பருக்கு பின்பக்கத்தால நாங்கள் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. வாய்ப்புள்ள அதே அதுதான் பெரும்பாலும் நாங்கள் படங்களை கீழ போது வளர்ச்சி வளர்ச்சி கீறி கொள்வது அதை கிடைக்கிற வச்சு கொள்றோம். ஆனால் அது ஸ்டாண்டர்டான ஒரு திசை குறைக்கின்ற முறை இல்லை. இதுக்காக இந்த சுழற்சி கணியங்களுக்கு திசை குறைக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு, தக்கை திருக விதி. வலது கையில் தக்கை திருக விதி, ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்றோம். இப்போ ஒரு சுழற்சி வந்து இப்ப நான் சொன்னது போல இந்த மாதிரி நடக்கும் ஒரு சுழற்சி. இப்படி இருந்தா இந்த சுழற்சிக்கு திசை என்னன்னு நீங்க சொல்லலாம். இதுதான் வலதுகை. எனக்கு இது வலதுகை உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியும், ஓகேதானே? இதுன்றது இந்த வலதுகை, நீங்க உங்களோட வலதுகை எடுத்து பார்க்கணும். நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களை கை சுழற்சி தரணும். அதே போல இந்த பாருங்க, இந்த நாலு விரலும் அந்த சுழற்சி எப்படி நடக்குதோ அது மாதிரி அந்த நாலு விரலையும் பிடிப்பாங்க. சுழற்சி இப்படிதான் நடந்தது, இந்த மாதிரி. அப்ப அந்த நாலு விரலையும் அப்படியே சுழற்சி நடக்கிறது போல பிடிச்சால் இந்த விரல், இதற்கு என்ன பெயர், பெருவிரல். பெருவிரல் என்ன காட்டுவோ, இந்த திசை வழியே காட்டுவோ, அந்த திசை வழியே தான் சுழற்சி நடந்ததுன்னு சொல்லலாம். இதுதான் அந்த காவி கணியத்துக்கான திசை. இப்ப கோணவேகம், ஒரு உடல் இப்படி சுத்தி கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த உடலுடைய கோணவேகம் எந்த திசையிலானது, மேல் திசையில் ஆனது.
ஓகே இப்போ ஒரு உடல் இப்படி சுத்தி கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த சுழற்சிக்கு பாருங்க வலதுகை எடுத்தா அப்படி பிடிக்கிறான் இந்த திசை வழியே ஆகுது ஓகே மாறி அப்படி சுத்தி கொண்டிருக்குன்னு சொன்னா வலதுகை எடுக்கிறான் அங்க நோக்கி காட்டு சோ அந்த திசை வழியான்னு சொல்லுவோம் சுழற்சி இப்படி நடக்குதுன்னு சொன்னா கையை பிடிச்சு பாக்குறான் இந்த திசை வழியே சுழற்சி நடந்ததுன்னு சொல்லுவோம் வலது கை கை டெலிவரி உங்களோட கையெடுத்து நீங்களுடைய அப்படின் வளைய கொள்ள வேணும் இந்த நாலு விரலும் சுழற்சி நடைபெறுவதை காட்ட வேணும் பெருவிரல் எங்கே காட்டுதோ அது அந்த அச்சின் வழியை தான் சுழற்சி கணியத்தை நாங்கள் வரையறுப்போம் அந்த அச்சின் வழி அந்த காவி தொழிற்பட்டதாக கருதி கொள்ள வேணும் கோணவு கோணாறு முழுக்கும் சரி முறுக்கத்துக்கும் சரி இதே விஷயம் பொருந்தும் வாரிய கோணம் ஒரு எண்ணி கணியம் அங்க நாங்கள் பொதுவாக என்ன செய்யறது இல்லை திசை காக்க திசை கலைக்கிறது இந்த அச்சின் வழியே இந்த பக்கமா இந்த சுழி வழியே இவ்வளவு கோணம் திரும்பி ரெண்டு கதைச்சாலும் அதனால காவி கணியமாக ஆராய்வது இல்லை ஓகே சோ இதுதான் இப்ப இவ்வளவு விஷயம் ஒரு சுழற்சி இயக்கத்தை பற்றி நீங்க புரிஞ்சு கொள்வது அடிப்படையான ஐடியா சொல்றது இதை வச்சு கொண்டு மிச்சம் கேல்குலேஷன் எல்லாம் பண்ணி பார்க்கணும் நேர்கோட்டு இயக்கத்தை படிச்சது போக முதலாவதாக கோண இயக்கம் என்ற தலையங்கத்தில் இருக்குங்கள வாரிய கோணம் கோண வேகம் கோண நார்முடுகள் அதுக்கான வரைவுகள் இந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம் அது பிறகு ஒரு உடலுடைய தொடலிவு டென்ஷியல் கிரகம் சுற்றி டென்ஷியல் ஐசோலேஷன் என்ற பிரச்சனை பற்றி பார்ப்போம் அதோட கோண இயக்கத்தை பற்றி தெளிவான அறிவுகள் கிடைக்கும் அதோட சேர்த்து ரோலிங் மோஷன் உருளல் இயக்கம் என்றது வந்து சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அதுல பெரும்பாலும் மக்கள் சின்ன சின்ன கன்ஃபியூஸ் பிரச்சனைகள் ஸோ அதை வளர்த்தையும் பார்த்தா சுழற்சி என்பதை இப்படித்தான் நடக்குது அங்கே என்னென்ன கணியங்களை ஆராய் இந்த மாதிரி ஆராய்வதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிஸ் மாசத்துக்கு போவோம் பிறகு சடத்துவ தன்மையை பற்றி ஆராயும் ஓகே இதான் நான் படிக்க ஒழுங்கும் ஸோ இன்றைக்கு இவ்வளவு விஷயம் காணும் அடுத்த கிளாஸ் எப்படி போடுறதுன்ற படி கிடைக்க வேணும் ஸோ சில பேர் வந்து இந்த 9:30 டைம்ல வேறு ஒரு கிளாஸ் இருக்குது எனக்கு 9:30 பிறகு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நைட்ல அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சொன்னால் அது எனக்கு பிரச்சனை இல்லை போய் 2-3 மணிலிருந்து போடலாம் ஓகே அல்லது 4:30 to 5:30 வரைக்கும் கிளாஸ் போடுறோம் ஏற்கனவே நாங்கள் 4:30 to 5:30 கிளாஸ் வச்சிருக்கோம் திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் 4:30 to 5:30 கிளாஸ் இருக்கிறது இப்போ 7 நாளும் 9:30 to 10:30 வரைக்கும் கிளாஸ் 7 நாளும் வைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 7 நாளும் எனக்கு ஓகே இப்ப இன்னும் ஒரு 4 மணித்தியாலம் வைக்கப்படும் கிளாஸ் அந்த 4 மணித்தியாலத்தை இரவுல வைக்கிறதா என்னென்ன நாள்ல வைக்கிறது அல்லது சனி ஞாயிறுல காலமையில வெள்ளிக்கிழமை காலமை கிளாஸ் வந்தா வெள்ளிக்கிழமையில வைக்கிறாது மிச்ச சனி ஞாயிறுல வைக்கலாம் பழமை வைக்கிறது போல 4:30 to 5:30 சனி ஞாயிறுல 2 நாள் வச்சு இரவுல 2 நாள் வைக்கிறதா அல்லது இரவிலேயே 4 நாள் வைக்கிறதா ஓகே அதை நீங்கள் டிசைன் பண்ணுங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கிற மெசேஜ் பண்ணுங்க முக்கியமா அந்த கம்ஃபர்ட் கூட கிளாஸ் இருந்தால் எனக்கு ஒரு தரம் மெசேஜ் பண்ணுங்க இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் அளவு கன்சிடர் பண்ணிக்கொண்டு கண்ணன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகே தானே நைட் டைம்ல பிரச்சனை இருக்கா அப்போது எப்போ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அதை அவ்வளோ கொஞ்சம் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இதில் டெலிகிராமில் வைபரில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே தென் அடுத்த கிளாஸ் வந்து திங்கக்கிழமை இருக்க போகுது அப்போ திங்களுக்கிடையே நான் முடிவெடுத்த வேணும் இப்போ கிளாஸ் வைக்கிறேன்றது பற்றி ரொட்டேஷனல் மோஷன் ஓரளவுக்கு மூவ் பண்ணி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் பிரேக் பண்ணினால்தான் வேவ்ஸ் என்ற பாடத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ வளமையான சேரங்களில் வேவ்ஸ் மெக்கானிக்ஸ் படித்து தொடங்க முன்னமே வேவ்ஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் தனியாக விளங்கப்படுத்தி ஆரம்பிக்கிறது இப்போ எங்களுக்கு பேஸுக்கு அந்த டைம்லையும் நாங்கள் இந்த பாடத்தை கொண்டு போவோம் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கான்செப்ட் வந்த பிறகு அதுலேருந்து நாங்கள் பேஸே ஆரம்பிக்கலாம் பேஸுக்காக இதை படிக்கொண்டு யோசிக்கணும் ஓகே அப்போ இன்னும் ஒரு 4 hours நினைத்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேணும் திங்கக்கிழமை கிடையில மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இரவில் என்னென்ன டைம் சரியா இருந்தது பற்றி எனக்கும் 20 டைம் தான் கூட விருப்பம் ஓகே இரவு சொன்னா 9:30 to 10:30 வரை
ஒன்பதுல இருந்து பத்தரை இரவு ஏழு நாளும் எனக்கு ஓகே. அதே மாதிரி சனி ஞாயிறுலையும் 4:30 to 5:30 இருக்கு டைம் இருக்கு, இரவு டைம் எனக்கு போடுறது. ஸோ உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. இங்க இல்ல அதுல பைபிள் நினைப்பேன், பைபிள் ஓகேயா? ஓகே, சொன்ன அவ்வளோத்தையும் படுத்த நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திங்கக்கிழமை கிளாஸ் இருக்குது, கிரேடட் எக்ஸசைஸ் எல்லாரும் செய்து முடிச்சு போட்டீங்களோ? கிரேடட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்களோ? எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ கிரேட் எக்ஸசைஸ்? கிரேட் எக்ஸசைஸ் அந்த சீரியஸ் வந்து டெலிகிராம் இருக்கு, பேரோ புதுசாக வந்திருக்கோ ஒரு கிளாஸ் முடிஞ்சு கொண்டு வாங்கிட்டு போகிறோம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணாக்கள் மெட்டாக்கள் போன பிறகு 3 ரூபா கழிச்சிட்டு போகிறோம். கிரேடட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ சொல்லுங்க. ஓரளவு சொல்லுங்க. அபிஷிகா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ? அகமத், அகன்யா, கிரதி, மாதங்கி, நூஷாஷா, உங்களோட பேர் என்ன? நீங்க முஸ்லீம், எனக்கு உங்க பேர் உடைய அவருக்கு தருது இல்லை. ஜுலானி, நிமல்ராஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் கேட்ட அவ்வளவு தரம் மெசேஜ் பண்ணுறோம். கிரேட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ? எத்தனை பேர் பண்ணிட்டீங்க? சண்மோ, ஜுலானி, மெட்டாக்கு, யா ஒரு கேள்வி சேலம் ஸ்டார்ட் தானே, நாட் ஃபுல்லி கம்ப்ளீட் மெட்டாக்கள். இந்த மாதிரி உண்மையில அந்த கிரேடர்ஸ் நீங்க 1 week மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வார மண்டேக்கு அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்க, பண்ணி போட்டு விளங்காத மார்க் பண்ணி தாங்கோ. அதை நான் டிஸ்கஸ் பண்ணி வரோம் சரிதானே? ஓகே சரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மெட்டாக்கள் முதல் வந்தாக்கள் நீங்கள் லீவ் பண்ண கூட மண்டே ஜாயின் பண்ண வளர போல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாக்கள் இல்லை போதும். தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உண்டைக்கு வந்தாங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் எங்கேருந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க, எந்த சுவதிகா என்ன தேங்க்யூ சொல்லுங்க, உங்களோட பேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாக்கள் ரெண்டு காட்சி போட்டு போவோம். சாரியன், பக்ஷிகா, தவராயா தர்சன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்க பண்ணியா? சமீனா, ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட், அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க? பவுனியா சாரஜன். ஓகே, அஹ்மத், நீங்க இதுக்கு முதல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க ஒரு கிளாஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு இல்லையா? தெரியும். பதீசன், பதீஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள்? ஓகே, சும்னாம் டிஸ்ட்ரிக்டா நீங்கள்? சரி, இது என்னன்னா இந்த கிளாஸ் வந்து இப்போ
நிறைய காலமாக நடந்து கொண்டிருக்குது. லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண காலத்திலே கிளாஸ் தொடங்கிச்சு. அப்போ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட அளவான செக்ஷன்ஸ் படிப்பிச்சு முடிஞ்சுது. காவி கணியங்கள் திருவோண கணிதத்திலே ஆரம்பிச்சு சமநிலை நிலையில் என்ற பாடம் படிச்சு பொழுது நேரோக்கியம் உந்த காப்பு தத்துவம் நியூட்டன் விதிகள் வளம் படிச்சு முடிஞ்சு. அது அவ்வளவுலையும் ஒர்க் பண்றதுக்காக கிரேட் எக்ஸசைஸ் ஒரு சீரியஸ் டியூட்டோரியல் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். பைபர் லைன் போடலாம், ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அது இருக்கு பைபர் லைன். அதை நீங்க செய்து பார்த்து கொள்ளப்போ அப்படி இல்லாட்டி ஏற்கனவே படிச்ச அறியபட்சமும் செய்ய வேணும். இந்த யூடியூப் சேனல்ல வந்து ஒரு மூணு வீடியோ இதுல நியூட்ரன்ஸ்லோ சம்பந்தமானது போட்டிருக்கேன். கிளாஸ்ல ஆறு அவர்ஸ் கிட்ட போனது மூணு அவர்ஸ் மூணு கிளாஸ் வீடியோ போட்டிருக்கேன் கிடைச்சது. ஓகே, ஸோ எடுத்தவரும் பாருங்க. ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன். மெட்ட பாடங்கள் இதுக்கு பின்னுக்கு வர பாடங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் வேறங்களையும் படிச்சு கொடுத்தாலே வந்துருப்பீங்க. ஸோ அதை வச்சுக்கொண்டு ஃபாலோ பண்ணியிருந்தா 4:30 to 5:30 கிளாஸ் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்க பாடம். வேற நிச்சயமா தெரியும் இந்த கிளாஸ் நைட்ல வச்ச படிக்கிறதா நீங்க கூட வந்துருப்பீங்க. கூடத்துக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று கிளாஸ் நைட்ல வச்சது, ரெண்டாவது புது பாடம் சுழற்சி இயக்கம்ன்றது வந்து பொதுவாக ஆக்கள் விரும்புகிற ஒரு புது பாடமா இருக்கும். கஷ்டப்பட்டு நினைக்கிற ஒரு பாடமா இருக்கிறதால வந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு டைம்ல வச்சாலே வந்துருப்பீங்க. இரவு டைம்ல வச்சால வந்த ஆக்களா நீங்க இருந்தா கட்டாயம் 4:30 கிளாஸுக்கும் வேற ஏழுமா இருக்க போறோம். ஓகேதானே, மார்னிங்ல 4:30 to 5:30 கிளாஸ் ஏழுமா இருக்க போறோம். சரி, அதுக்கு உங்களை அட்டப் பண்ணி போடுங்க. சரிதானே, அது ஒரு நல்ல விஷயம். நீங்க ஒரு மூன்று மாதம் 4:30 எழும்பி படிக்க பழகிட்டீங்கன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பண்ணினாலும் அந்த டைம்ல உங்களை நித்திரக்குள்ளே இல்லாது மூன்று மாதம் பழகினா சரி, அது பிறகு நிரந்தரமா அவங்களோட ஒட்டி கொண்டு வந்த பழக்கம் நல்ல பழக்கம் தானே. காலம் முழுக்களுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த பழக்கம். ஸோ திங்கக்கிழமை காலமே 4:30 கிளாஸ் ஜாயின் பண்ண போகும். இதுங்க தொடர்ச்சியா கிளாஸ் போகும். சரிதானே, ஓகே. மற்றது இது பேமெண்ட் எப்படி கிளாஸ் முன்னிப்பா பண்ணிருந்தாங்க பேமெண்ட் இல்லை நம்ம அதை போடணும் வேற மாதிரி பார்த்து போடணும். Okay. Right. Stop on done. இல்ல 4 to 5 இல்ல, அது 4:30 to 5 தான் எடுக்க வேண்டியிருக்குது. 4:30 to 5:30 நீங்க ஏர்லியா எடுக்கிறீங்க. ஏர்லியா எடுக்கிறன்னா அதை கன்சிடர் பண்ணாங்க. மெட்டாக்கள் நான் போக விட்டுனே. அப்ப நீங்க ஜாயின் பண்ணணும் பிரபாம் ஒரு 1 week போட்டு பிரபாம் பதிஸ். ஓகேயா, மற்ற நீங்க நைட் டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதை கொரோனா பார்த்து தான் நைட் கிளாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டாப் பண்றேன்.